ஐயா சூப்பர் ஸ்டாரு, ஐயா எம்ஜிஆர் தோட்டத்துக்கு கூட்டி போய் என்னப்பா பண்ணாரு அப்படின்னு இப்போ 12th பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்குறாயின்னு வச்சுக்கங்களே, பதில் அநேகமோட பதில் இதுவாக தான் இருக்கும். தோட்டத்தை கூட்டி போய் துவைச்சு தோலை உரிச்சாரு. ஏன்னா அப்படித்தான் சொன்னாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் சொல் பேச்சு கேட்காம இருந்ததுனால சுற்றி சுற்றி அடித்தாரு, சொல்லிட்டு சொல்லிட்டு அடித்தாரு, புரட்டி எடுத்தார் புரட்சி தலைவர் அப்படின்னு தான் வந்து பல பேர். ஏன் இது ஐயாவுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு செய்தி வீதியில் உலாவது. ஆனால் இதை யாருமே வந்து மறுத்து சொல்லலை. அப்போதைக்கு வந்து இது தப்பு அப்படின்னு யாருமே சொல்லலை. உண்மையிலேயே ஏதோ ஒரு காரணத்துக்காக சூப்பர் ஸ்டார் மேலே புரட்சி தலைவர் பட்டுங்கோபத்தில் இருந்தார். அந்த கோபத்தை குளிர வைக்கிறதுக்காக தோட்டத்துக்கு கூட்டி போய் கொஞ்சம் சில பல அந்த இதெல்லாம் சாங்கியம்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவர் ஐயா வந்து கூட்டி போய் தோலையெல்லாம் உரிக்கலை, தோல் மேலே கை போட்டு அவருக்கு சில அட்வைஸுகள் பண்ணார். இப்போ நம்மளும் அதை இதுக்கு முன்னாடி சொன்னதும் அதை தான் சொன்னாங்க, அட்வைஸு பண்ணார், அதை கொஞ்சம் அடாவடியாக அட்வைஸ் பண்ணார், புரிகிற மாதிரி எடுத்து சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற அந்த புரிகிற மாதிரிலாம் எடுத்து சொல்லலை, அதாவது உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சேன், இப்போ ஓரளவு தெளிவாக இருக்க, உங்களுக்கு என்கிட்ட அதாவது நான் கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அதை உங்ககிட்ட மனசை விட்டு பேசுகிறாங்க. ஏன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், நீங்கள் அதான் இப்போ நான் ஒரு சூப்பர் ஸ்டார், நீங்கள் வளர்ந்து வர்ற ஒரு இளம் சூப்பர் ஸ்டார், உங்களுக்கு நம்மளோட அட்வைஸுகள் தேவைப்படும். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வாத்தியார் கம்பை எடுத்துக்கிட்டு கண்டிஷன் பண்ணியெல்லாம் எதுவும் அவருக்கு சொல்லலை, இந்த கம்ப்ளைண்ட்டு முழுக்க முழுக்க தப்பு, அதாவது ஐயா வந்து அடித்தார் அப்படின்றது சில பேர் அவங்களுடைய இதுக்காக அவங்களுடைய அந்த என்ன சொல்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த வியூஸு போகிறதுக்கு இதுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. நாங்கள் ஓகே, அதாவது இதெல்லாம் வந்து நம்பலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் இப்படிலாம் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருந்தா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஆயிருக்கும், இல்லை ஒரு வேளை பண்ணியிருந்தாலுமே அது வந்து அது அவங்களுக்குள்ளே உள்ளது, நமக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் மட்டும்தான் தோட்டத்துக்கு போகணும். ஆனால் இத்தனை நாள் கழித்து திடுதிருப்படி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்களே, அந்த இடத்துல தான் வேறு எதுவும் இல்லை. ஏன் ஐயா போனது எம்ஜிஆர் போனதுக்கப்புறமும் கூட நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்லலையே, இப்போ திடீர்னு இந்த ஒரு விஷயம் நமக்கு பிளாக் மார்க்காக இருக்க நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு கூட யாராவது நினச்சிருக்கலாம், அந்த பிளாக் மார்க்குக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யாருக்காவது வந்து கான்ட்ராக்டுக்கு கொடுத்துருந்துருக்கலாம், பட் இதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இதை வச்சு இப்போ நீ என்னடா பண்ண போகிற, ஏன்டா சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பழைய விஷயம் சொல்லியிருக்கா இல்லைங்களா, எத்தனை காலமானாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும், சத்தியமேவ ஜெயத்தே. இத்தனை வருஷம் கழித்து இதுக்கு இப்போ அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க, அதைத்தான் சொல்ல வந்தேன். எத்தனை வருஷமானாலும் ஏதாச்சும் ஒரு டைமில் எங்கேயாச்சும் ஒரு விஷயம் எழுந்து வரும், அப்படி எழுந்து வர்றப்போ அது விழுந்தடிச்சு ஓடணுமா இல்லை எப்படி அப்படின்றது நமக்கு அப்போ தான் தெரியும். அதுக்காக சொல்ல வந்தேன், யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ இப்போயே சொல்லியிருக்கேன்.